காவிரி நதிநீர் பிரச்சனை வந்து இது நடிகர் சங்க பிரச்சனை கிடையாது. முதல்ல தயவுசெய்து நான் சொல்ல விரும்புகிறேன், ரெண்டாவது நடிகர் சங்கத்தை பற்றி கேள்வி கேட்குறதா, அதை பற்றி நான் சொல்ல தயாராக இல்லை. நடிகர் சங்கத்தை பற்றி கேட்கணும்னா நடிகர் சங்கத்தின் தலைவர் செயலாளர் சார். இப்போ கர்நாடகாவில் ஒரே நிமிஷம் நான் வந்துடுறேன். அவர் கேட்குறாரு அன்பு சகோதரர் பாவம் அவங்க உட்காந்துருக்காருல. அதாவது நான் எதுக்கு சொல்ல வந்தேன், அவர் கேட்ட கேள்வி வேறு. கர்நாடகாவில் வந்து அவங்க ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க, இங்கே யார் ரெப்ரசென்ட் பண்ணலன்றது அடுத்த கேள்வி. அவர் கேள்வி பதில் சொல்லிடுறேன். நடிகர் சங்கத்தின் செயல்பாடு குறித்து அவர் கேட்குறார். அது வந்து நீங்கள் அங்கே கேட்க வேண்டிய கேள்வி நான் சொன்னேன். இந்த காவிரி நதிநீர் பிரச்சனை வந்து இட் இஸ் நாட் அதான் பெர்டெய்னிங் டு தி ஆக்டர்ஸ் அலோன். இந்த நதிநீர் பிரச்சனை வந்து இது நடிகர்கள் ஏன் வந்து குரல் கொடுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்க நடிகர்கள் குரல் கொடுத்துருக்கனால இங்கே நடிகர்கள் குரல் கொடுக்கணுன்றது அவசியமானது எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் கட்சி தலைவராக நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது உடனடியாக அதுக்கு நாங்கள் வந்து ஒரு எஃபர்ட் எடுத்து அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். 205 TMC ஆஃப் வாட்டர் ஷுட் பி கிவன் டு தமிழ்நாடு என்று உத்தரவு இருந்தாலும் அதை வந்து அவங்க வந்து கடைபிடிக்கலை என்பதுதான் குற்றச்சாட்டு. ஆக அவங்களுடைய ஒரு பொறுப்பு என்ன, விவசாயிகள் த்ரூ அவுட் என்னை பொறுத்த வரைக்கும் நீர் வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒன்று. இது மத்திய அரசு வந்து இன்றைக்கி வந்து அதை தீவிரமாக ரெண்டு ஸ்டேட்டுக்கு நடுவில் மிகப்பெரிய கலவரங்கள் வெடித்து கொண்டு இருக்கின்ற சூழலில் அவங்க தான் இதில் வந்து முக்கியமாக வந்து இறங்கி பணிபுரிஞ்சு தெரிவ. ஹியர் தி ஆக்டர்ஸ் ஹேவ் அ பார்ட் டு பிளே, பட் தி டு நாட் ஹேவ் அ பார்ட் டு பிளே டு த எக்ஸ்டென்ட் தட் அ சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக் காக்னிசன்ஸ் ஆஃப் த மேட்டர். எனக்கு அது வந்து விஷால் வந்து தமிழர் அல்ல, இல்லாட்டி அங்கே இருக்கிற ஆஃபீஸ் பேரர் யார் தமிழன் யார் தமிழர் இல்லைன்ற சர்ச்சைக்கு நான் போக விரும்பல. என்னை பொறுத்த வரைக்கும் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் என்று சொல்லிக் கொண்டிருந்து ஒற்றுமையை நிலைநாட்ட வேண்டும், சமத்துவத்தை கடைபிடிக்க வேண்டும் சொல்கிற எனக்கு வந்து ஜாதி மத மொழிபேதமற்ற ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்க பாடுவோம்னு கேட்டுக்கிறேன். அது உச்சநீதிமன்றம் வந்து ஒரு சட்டம் வந்து ஏற்று சட்டமே வந்து மதிக்கணும்னு சொல்கிறோம், சட்டத்தை மதிக்கலைன்றதுதான் இங்கே பிரச்சனை.